time to tips. நம்ம இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு அசத்தலான அஞ்சலகத்துறை சம்மந்தமான ஒரு திட்டத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 100,000 முதலீடு செய்து 2,00,000 திரும்ப பெறலாம். அதாவது நீங்கள் கட்டுற அமௌண்ட்டுக்கு டபுள் மடங்கு கிடைக்கும். அதாவது நீங்கள் 100,000 கட்டிங்கன்னா 2,00,000 கிடைக்கும். நீங்கள் 50,000 கட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 1,00,000 கிடைக்கும். இந்த மாதிரி இருக்க இந்த ஸ்கீம், இதில் பற்றி பார்த்தீங்கன்னா 100% லாபம் தரும் திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதனை பற்றின முழு விளக்கமும் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். அதே சமயம் பணம் வச்சுருக்காங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வட்டிக்கு விடுவாங்க. வட்டிக்கு விட்டு பார்த்திங்கன்னா அந்த அமௌண்ட்டை திருப்பி பெறத்துக்குள்ளே அவங்க படாது பாடுபடுவாங்க. சப்போஸ் ஒரு சில சமயத்தில் அவங்களுக்கு பெருசாக நிறைய லாஸ் கூட ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் இந்த திட்டத்து மூலிமா அந்த மாதிரி அமௌண்ட்டை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம் பார்த்திங்கன்னா முழு தகவலையும் இப்போ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்களை பார்க்க முன்னாடி சின்ன ரெக்வஸ்ட், நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ இருக்க பொருளாதார சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா, கொரோனா நெருக்கடி மத்தியில் பொதுமக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா, இதன் ஒரு பகுதியாக மத்திய அரசின் கீழிறங்கும் தபால் அலுவலகங்களிலும் விவசாயிகள் மற்றும் சாமானிய பொதுமக்கள் மிக குறைந்த தொகையை முதலீடு செய்யக்கூடிய பல திட்டங்களை அறிமுகம் செய்து வருகிறது. அதாவது இந்த திட்டத்தின் மூலமாக விவசாயிகள், சாதாரண பொதுமக்கள், அந்த மாதிரி யார் வேணாலும் இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெற முடியும் அப்படின் சொல்லியிருக்காங்க. தபால் துறையில் உள்ள சிறு சேமிப்பு திட்டங்களை மிக முக்கியமான திட்டமாக பார்க்கப்படுகிறது இந்த கிசான் விகாஸ் பத்திர திட்டம். அதாவது இந்த கிசான் விகாஸ் பத்திர திட்டம், அதாவது ஷார்ட்டாக வந்து கேவிபின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த திட்டம் வந்து அஞ்சலகத்துறையில் மிக ஒரு முக்கியமான ஒரு திட்டமாக வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தை பற்றி ஜென்ரலாக ஒரு அப்டேட் ஒன்று நம்ம பார்த்துடலாம். இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 1988 கிசான் விகாஸ் பத்திர திட்டம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. பின்னர் இது மிக பிரபலமான ஒரு திட்டமாக வளர்ந்து வந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா 2011 முறைகேடு நடைபெற்றதாக இருந்த புகாரின் காரணமாக இந்த திட்டம் வந்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா அரசு 2014 பிறகு இந்த திட்டத்தில் மேலும் பல பாதுகாப்பு அம்சங்களை உட்புகுத்தி மீண்டும் அறிமுகம் செய்யப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. அதாவது இந்த ஸ்கீம் வந்து மறுபடியும் புதுப்பிச்சு மறுபடியும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஸ்கீம் வந்து அவைலபிளாக இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா சேமிப்பு வரம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த திட்டத்தில் சேமிப்பு வரங்கை துறங்க குறைந்தபட்சம் 1,000 ரூபாய் முதலீடு செய்ய வேண்டும். அதிகபட்சம் எவ்வளவு தொகை வேண்டுமானாலும் செலுத்தலாம். அதாவது இதுலேருந்து அதிகபட்ச இலக்குன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்கவே இல்லை. நீங்கள் குறைந்தது 1,000 ரூபாயிலேருந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் இதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இன்வெஸ்ட் பண்ணுற தொகைக்கு ஒரு சில அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் 50,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு அமைப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. நீங்கள் 1,00,000 மேலே நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கும் வந்து ஒரு சில வரம்புகள் கொடுத்துருக்காங்க. அதாவது சேமிப்பு வரம்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 50,000 வந்து முதலீடு செய்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய பேன் கார்டு தொடர்பான டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து சமர்ப்பிக்கணும். அதாவது உங்களோட பேன் நம்பர் அந்த மாதிரி வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்க வந்து கேட்பாங்க. நீங்கள் அது கொடுக்கணும். அதே போல் நீங்கள் 10,00,000 மேலே முதலீடு செய்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய வருமானத்திற்கான ஆவணத்தை வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். அதாவது உங்களுடைய சேலரி சர்டிஃபிகேட், அப்படி இல்லைனா இந்த அமௌண்ட் வந்து நீங்கள் எப்படி சம்பாதிச்சிங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃப் வந்து கேட்பாங்க. நீங்கள் அதை வந்து கொடுக்கணும். சப்போஸ் நீங்கள் லேண்டை விற்று வேறு என்ன நீங்கள் வந்து பல்காக ஒரு இடத்தை விற்று நீங்கள் அமௌண்ட் வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸையும் கூட நீங்கள் அதில் அப்லோட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நீங்கள் மெயினாக நீங்கள் மாதம் ஒரு 50,000 1,00,000 சம்பாதிக்கிறீங்கன்னா நீங்கள் உங்களுடைய சேலரி சர்டிஃபிகேட்டை கொடுத்துக்கூடும். நீங்கள் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, சப்போஸ் உங்கள்கிட்ட சேலரி ஸ்லிப் வரதுக்கான வழி இல்லைனாலும் நீங்கள் உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸில் போய்ட்டு அதுக்கான என்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 10 ஆண்டுகளில் இரட்டிப்பு லாபம், இந்த திட்டத்தின் மூலம் நீங்கள் முதலீடு செய்யும் தொகையானது 124 மாதங்கள், அதாவது 10 ஆண்டுகள் மற்றும் 4 மாதங்கள் கழித்து நீங்கள் செலுத்தும் தொகை இரட்டிப்படைகிறது. அதாவது நீங்கள் கட்டுற தொகை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது 124 மாதங்கள் நீங்கள் வந்து மாதம் மாதம் வந்து இதுக்கு வந்து அமௌண்ட் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். நீங்கள் ஃபஸ்ட்டு 1 டைம் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் இந்த 10 வருஷம் கழிச்சு நீங்கள் அமௌண்ட்டை வித்ட்ரால் பண்ணிக்கலாம். அதாவது கிட்டத்தட்ட 6.9% வட்டி வீதம் வந்து இதுக்கு வந்து கொடுக்குறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா 7 பைசாவுக்கு 0.1 பைசா தான் வந்து பார்த்திங்கன்னா கம்மி. நீங்கள் கட்டுற அமௌண்ட்டுக்கு கிட்டத்தட்ட 7 பைசா வட்டி விகிதம் வந்து இவங்க கொடுக்குறாங்க. அதாவது 6.9% வட்டி விகிதம் வந்து நீங்கள் கட்டுற அமௌண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு திட்டம் தான் உங்களுக்கு. ஸோ கேவிபி பத்திர வகைகள் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலம் நீங்கள் ஒற்றை கணக்கு, இரட்டை கணக்கு, கூட்டு கணக்கு ஆகியவற்றை திறக்கலாம். அதாவது ஒரு நபர் வந்து ஒரு கணக்கு தான் திறக்கலாம்னா அப்படி இல்லை, இரட்டை கணக்கு கூட்டு கணக்குன்னு நீங்கள் எப்படி வேணால் திறந்துக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இந்த திட்டத்தின் மூலம் ஒரு நாமினியை வந்து நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதை சப்போஸ் உங்களுக்கு அப்புறம் வந்து இந்த தொகை வந்து வேற யாராவது வாங்குற மாதிரி இருந்தாலும் நீங்கள் அவங்களுக்கு ஒரு நாமினியோட பேரை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுடைய உறவினர் பெயரை வந்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த திட்டத்தின் மூலம் கடனும் பெற முடியும்.
அந்த கடன் எப்படி பெற முடியும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு அந்த கடன் பற்றின டீட்டெயில் தேவைப்பட்டது அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்குள்ளே அதை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்ல ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் இதுக்கு விண்ணப்பிப்பது எப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது கிசான் விகாஸ் திட்டத்தில் முதலீடு செய்ய விரும்புவர்கள் அருகில் உள்ள அஞ்சலகம் சென்று உங்கள் ஆதார் உள்ளிட்ட தேவையான அடையாளம் மற்றும் முகவரி ஆவணங்களை சமர்ப்பித்து சேமிப்பு கணக்கை துவங்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நீங்கள் எங்கேயுமே போய் அலைய வேண்டியதில்லை, ஜஸ்ட் உங்கள் ஊரில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸ்லேயே நீங்கள் இதுக்கான விண்ணப்பங்களை விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட்டு உங்களோட முகவரிக்கான சான்று அப்புறம் உங்களுடைய ஆதார் கார்டு இருந்தால் போதும், நீங்கள் ஈஸியாக அதில் விண்ணப்பிச்சிக்க முடியும். இதுக்கு ஒரு சில நடைமுறைகள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, அது என்னென்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்றா பார்க்கலாம். இப்போது விண்ணப்பதாரர் வந்து எதிர்பாராத வகையில் மரணம் அடைந்து விட்டார் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய நாமினிக்கு இந்த தொகையை வந்து பெறுவதற்கான வசதியும் உண்டு. அதான் நீங்கள் வந்து இந்த திட்டம் தொடங்கும் போதே நாமினி வந்து சூஸ் பண்ணியிருப்பீங்க, அப்படி இல்லைனா உறவினர் பெயர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தவங்க நீங்கள் இல்லைனா அந்த அமௌண்ட்டை வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ரெண்டாவது நடைமுறை என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதலீட்டார் விரும்பினார் இந்த சேமிப்பு திட்டத்தை மற்றொரு பெயருக்கு மாற்றிக்கொள்ளும் வசதியும் உண்டு. சப்போஸ் இப்போ வந்து நீங்கள் உங்கள் பேரில் ஆரம்பிக்கிறீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் இந்த திட்டத்தை வந்து வேற ஒருத்தவங்க பேரில் மாற்றிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான வழிமுறையும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களுடைய பேர்லேருந்து இன்னொருத்தவங்க பேருக்கு இந்த திட்டத்தை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே வந்து கேட்பீங்க ஒரு முக்கியமான கண்டிஷன், நீங்கள் கட்டுற அமௌண்ட் இந்த 10 வருஷத்துக்குள்ளே வித்ட்ரால் பண்ண முடியுமான்னு. கண்டிப்பாக பண்ண முடியும், அதுக்கான அறிவிப்பும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஒருவேளை முன்கூட்டியே பணத்தை பெற விரும்பினால் நீங்கள் வந்து என்ன பண்ணீங்கன்னா அதற்கு 30 மாதங்கள் நிறைவு பெற்றிருக்க வேண்டும் என்பது கட்டாயம். அதாவது 2.5 வருடங்கள் நீங்கள் வந்து இந்த அமௌண்ட்டை செலுத்திட்டு வெயிட் பண்ணணும். அந்த 2.5 வருடங்கள் முடிந்த பிறகு, அதாவது 30 மாதங்கள் முடிந்த பிறகு தான் வந்து இந்த அமௌண்ட்டை உங்களால் வித்ட்ரால் பண்ண முடியும். அதாவது நீங்கள் கட்டின அந்த 30 மாதங்கள், அதாவது நீங்கள் எத்தனை மாதத்துக்கு அப்புறம் வந்து நீங்கள் வந்து இந்த அமௌண்ட் வந்து நீங்கள் எடுக்க விரும்புகிறீங்களோ அதுக்கான வட்டி மட்டும்தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. மொத்தமாக அந்த 10 வருஷத்துக்கான வட்டி உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அதாவது சப்போஸ் நீங்கள் 30 மாதங்கள் நிறைவேற்ற பிறகு நீங்கள் வந்து இந்த ஸ்கீம் வந்து பெறுறீங்க, அதாவது அந்த பணத்தை வந்து வேணும்னு சொல்லிட்டு எடுக்கிறீங்க அப்படின்னா 30 மாதங்களுக்கு என்ன வட்டியோ அதை மட்டும்தான் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அதே சமயம் மினிமம் வந்து நீங்கள் 30 மாதங்கள் வந்து இந்த ஸ்கீமில் இருக்கணும், அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ உங்ககிட்ட எதனா அமௌண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்கீம் மூலமாக நீங்கள் வந்து பயன்பெறலாம். அதாவது நீங்கள் 10 வருடம் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கூட இல்லை, ஜஸ்ட் நீங்கள் ஒரு 5 வருஷம், 4 வருஷம், 3 வருஷம்னா கூட அதுக்கேற்ற வட்டியை கூட நீங்கள் இந்த பணத்தை பெற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்பவே வந்து பல பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு திட்டம் இந்த திட்டம். ஸோ இந்த திட்டத்தை பற்றி நிறைய பேருக்கு வந்து தெரியாமலும் இருக்கலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த திட்டத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தாலும் நீங்களும் கண்டிப்பாக வந்து பயன்படுத்திக்கோங்க. தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்டுக்கு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். உங்களுக்கு இந்த மாதிரி திட்டங்கள் சம்மந்தமான தகவல்கள் வந்து டெய்லி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய பிளாகரை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுடைய டெய்லி அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கோங்க. அதில் வேலைவாய்ப்பு தகவல், அரசு திட்டங்கள் போன்ற முக்கியமான தகவல் எல்லாமே நான் அதுலேயும் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அந்த வெப்சைட்டையும் ஃபாலோ பண்ணி நிறைய இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ.